Chennai boy, and he's done an acting course in Bombay. I'm very, very happy with the way he has performed. ரொம்ப இயல்பா ரொம்ப சாதாரணமா எனக்கு வந்து இந்த படத்துல வந்து மெலோ டிராமாட்டிக்காவோ நடிப்பு மாதிரியோ இருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய ஒரே எண்ணமா இருந்தது. அண்ட் அவ்வளோ இயல்பா அவர் சாதாரணமா அந்த கேரக்டர் பொருந்தக்கூடிய ஒரு பையன் தான். நம்ம அடுத்த வீட்டு பையன் போல அவ்வளோ இயல்பான ஒரு நடிப்பா இருக்கு. ஹாப்பி அபவுட் தட். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஃபீமேல் லீட்ஸ் பூஜா லிஸ்னா அண்ட் கேக் தான் எல்லாரும் பாம்பே. நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு விஷயத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். தென் சவுத் இண்டியன் சாயல் தென்னாட்டு சாயல் உள்ள ஒரு கதாநாயகி தான் வேணும் அப்படின்னா எனக்கு பாம்பேலேருந்து ஹீரோயின்ஸ் கூட்டிக்கு வந்து நடிக்க வைக்கிற அந்த 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 போக்கில் வந்து ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. பட் தேடி பார்த்தபோது இட் டுக் அஸ் ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஓடிட்டு ப்ரொடியூசர் வந்து அதுக்கு வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. ஸோ டிசைட் டு குரூப் அவங்க வேறு வழி இல்லாமல் அண்ட் அங் அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்களை வந்து ஆடிஷன் பண்ணி தேர்ந்தெடுத்து போனாங்க. எங்கள் மூணு பேரும் வடநாட்டு நடிகர் வடநாட்டு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கூட வி மேட் ஷுவர் தட் அவங்க வந்து அவங்க பேசக்கூடிய அந்த அந்த வார்த்தைகளையாவது அவங்க பேசக்கூடிய அந்த வசனங்களையாவது அவங்க புரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கும். ஸோ வி ஹேட் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து தமிழ் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தோம். அண்ட் இந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் பண்ணி தான் நடிக்க வச்சுருக்கோம். அண்ட் ஐ திங்க் இட் ஷோ ஆன் ஸ்க்ரீன். அவ்வளோ இயல்பாக அவ்வளோ சாதாரணமாக அந்த அவங்க அந்த அந்த நேரத்துக்கு அந்த சீனுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ இயல்பான ஒரு நடிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த விதத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கக்கூடிய துணை கதாபாத்திரங்கள் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய தூண்கள் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலங்கள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தமிழ் கொடுத்துருக்கக்கூடிய இசை, அதுக்கப்புறம் என்னுடைய சப்போர்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் மை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். ஒரு குரூப் ஆஃப் யங் பாய்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு வாழ்க்கையின் பல்வேறு எல்லாரும் வெவ்வேறு லைன்ஸ் ஆஃப் ஒர்க் வெவ்வேறு ப்ரொஃபஷன்ஸ். நான் ஆக்சுவலாக படம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்கள பற்றி சொன்னேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக புரியும். ஏற்கனவே ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அவர் திறமைக்கான ஒரு உரிய அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். மிக ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஒர்க். நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன். நான் வந்து ரொம்ப பெருமைப்படுத்துகிறேன். சூப்பர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தின் மூலமாக அவர் வந்து அவருக்குரிய அந்த அங்கீகாரத்தை அவருக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் உண்மையிலே ஆசைப்படுறேன். இதுக்கு வந்து ஜென்ரலான ஒரு ஆன்சர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அது வந்து ஒவ்வொரு ஐ திங்க் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரீசன் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் காரணம் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னால் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது, தெரியல எனக்கு. பொதுவாக ஒன்று சொல்லலாம், சில பேர் ஒரு குறிப்பிட்ட கதையோடு வந்து வாழ்ந்து வந்திருப்பாங்க. ஓகே, அந்த அந்த கதையை வந்து மேலும் மேலும் இவால்வ் ஆக்கி மேலும் மேலும் அந்த கதையோடு வந்து பயணிச்சு அண்ட் அந்த கதைக்கு ஜஸ்டிஸ் பண்ணின உடனே அந்த கதையை எக்ஸிக்யூட் பண்ண உடனே ஐ திங்க் ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் வேக் அப் தட் மே பி அ ரீசன். ஐ டோன்ட் ரியலி நோ, எனக்கு தெரியல. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த க்ராப் ஆஃப் டைரக்டர்ஸ் முதல் படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டிங் வெற்றிகளையும் திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றிகளையும் கொடுத்த அந்த டைரக்டர்ஸ் ஐ திங்க் இப்போ இந்த லாஸ்ட் 2 or 3 இயர்ஸ் ஐ திங்க் தே ஆர் இன் ஃபார் அ லாங் இன்னிங்ஸ். வந்தவங்க எல்லாருமே இன்னும் வெகு காலத்துக்கு தமிழ் சினிமாவில் இருக்க போகிறாங்க. வெகு காலத்துக்கு தமிழ் சினிமாவினுடைய போக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு திறமை படித்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் தோணுது. இட்ஸ் அ குட் க்வெஸ்சன். ஜென்ரலான ரீசன் எதுவுமே ஒரு பர்டிகுலர் ஒரு காமனான ரீசன் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தருடைய கேஸ்லையும் ஒவ்வொரு ரீசனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னீங்க அந்த அடுக்கால 4 பசங்க மதுரை காட்டணும் அந்த மாதிரி படங்களை ரொம்ப ரசிக்க முடியும். நான் ஏன்னா தமிழ் சினிமாவை வந்து ஒரு தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ஆரோக்கியமான ட்ரெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யதார்த்தத்தை சென்னையை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குது, இந்த மாதிரி நம்ம யதார்த்தம் இருக்குது, இந்த மாதிரியான
கதாபாத்திரங்களையும் கொண்டு கதை சொல்லலாம் அப்படின்னு நம்ம கண்ணை திறந்து வச்ச படங்கள் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி படங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். அந்த படங்கள்லேருந்து மாறுபட்டு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக முடிவு பண்ணிக்கிட்டு தீர்மானம் பண்ணிக்கிட்டு எடுக்கப்பட்ட படம் இல்லை. இந்த கதையினுடைய களம் வந்து சென்னையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு மேல்தட்டு ஒரு நடுத்தர வர்க்க கதை களம் அப்படிங்கிறதுனால இந்த கதை வந்து யூஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ப்ளசண்டாக அமைஞ்சிருச்சு, தானாக அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கதைகளுக்கான ஒரு அந்த மாதிரி படங்களுடைய மிகப்பெரிய ரசிகர் நானும் கூட. அந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். அந்த மாதிரி படங்கள்னு சொல்கிறத விட யதார்த்தமான படங்கள் இன்னும் நிறைய வரும். யதார்த்தம் அது அது வந்து சிட்டி பேஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் சரி, தமிழ் சினிமாவில் யதார்த்தம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களோட நானும். டைரக்டர்ஸ் இல்லாமல் வந்து ஒரு படமே பண்ண முடியாது, அதான் அதான் உண்மை. எப்படி வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் முக்கியமோ, எப்படி வந்து ஒரு எடிட்டர் முக்கியமோ, எப்படி வந்து ஒரு இசையமைப்பாளர் முக்கியமோ, அந்த மாதிரி உதவி இயக்குநர்கள் படத்தினுடைய தூ அவங்க இல்லாமல் யாரும் படம் பண்ண முடியாது. ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு சிறந்த ஆலோசகராகவும் ஒரு டைரக்டருடைய ஒரு உடன் பயணிக்கின்ற ஒரு டீமேட் ஆகும் உதவி இயக்குநர்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய உதவி இயக்குநர்கள் அப்படி நான் வந்து ஒரு சீனை எழுதும் போது என் சீன் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இதை வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு கைடாகவும் எனக்கு நண்பர்களாகவும் எனக்கு தோழர்களாகவும் இருந்து என் கூட பணியாற்றினவர்கள் தான் என்னுடைய உதவி இயக்குநர்கள். என்னுடைய ஒப்பீனியன், உதவி இயக்குநர்கள் வந்து ஒரு படத்தினுடைய அப்படின்னு தான் சொல்லுவேன். behindwood.com நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. முந்தினம் பார்த்து என்னை படம் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கணும். இட்ஸ் எ நியூ டீம் அண்ட் சின்சியராக உடைச்சிருக்கோம். நாங்கள் பண்ணின படம் உங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆன் இன்ஸ்டாகிராம்.